ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் மீரா ஹெர்பல் ஹேர்வாஷ் பவுடர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேர்வாஷ் பவுடர் யூஸ் பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இதோட பேக்கேஜிங் பற்றி பார்த்துடலாம். இது 4 ரூபீஸ் பேக்கெட்டில் இருக்குது. இதை விட பெரிய சைஸ் பேக்கெட்லேயும் பாக்ஸில் கூட இது கிடைக்கும். இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் சீயக்காய். இது கூட ஹேர்க்கு தேவையான நிறைய ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னா, செம்மையாக நுர வருது, ஹேர் லைட்டாக ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஹேர் பார்க்க திக்காக அடர்த்தியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது பெருசாக ஹேர் ஃபால்லாம் இருக்காது, அதனால் தைரியமாக யூஸ் பண்ணலாம். இதோட ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது யூஸ் பண்ணும்போது ஹேர் வாஷ் பண்ண ஃபீல், ஃப்ரெஷ்னஸ் கண்டிப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு ஹேர் ஒல்லியாக இருக்கும், பார்க்க அடர்த்தியாகவே தெரியாது. என்னதான் ஹேர் வாஷ் பண்ணாலும் ஆயிலியாக பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த மீரா ஹெர்பல் பவுடர் சூப்பராக சூட் ஆகும். இது ட்ரையான ஹேர் வாஷ் பவுடராக இருந்தாலும் இதை தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது ஹேர் நல்லாவே லாங் ஆகும். இதில் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். இந்த ஹேர் வாஷ் பவுடர் ஹேர் ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டெல்லாம் ஆக்காது, டர்ட் எல்லாம் நல்லாவே க்ளீன் ஆக்கும், ஹேர் நல்லா அடர்த்தியாக தெரிய ரொம்ப நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.